ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டாவது வசனம் மன்றாட்டு ஜப வீரர்களில் மிக முக்கியமானவர் ஜான் ஹைட் என்ற மிஷினரி ஆவார் அவருக்கு கேட்கும் திறனில் பிரச்சனை இருந்ததால் இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது மிகவும் சிரமமாக இருந்தது இந்தியாவில் அவர் பஞ்சாபில் ஊழியம் செய்தபோது அவருடைய ஊழியத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை இந்த தோல்வி அவருக்கு மிகுந்த கண்ணீரை வரவழைத்தது கன்னங்களில் கண்ணீர் வழிந்த தடம் அவருக்கு எப்பொழுதுமே இருக்கும் முழு இரவும் அவர் ஜெபத்தில் தான் தரித்திருந்தார் அவரை இந்தியர்கள் தூங்கா மனிதன் என்று அழைத்தார்கள் ஜெபிக்கும் ஹைட் என்றும் அழைக்க ஆரம்பித்தனர் வரப்போகும் புது வருடத்தில் ஒரு நாளில் ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜபித்தார் இது சாத்தியமற்ற லக்காக இருந்தாலும் ஜெபிக்கும் ஒரு மனிதனுக்கு அது சாத்தியமற்றது அல்ல பின்பு அவர் தைரியமாக ஒரு ஆண்டில் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார் அதன் பின்பு இன்னும் அதிக தைரியமாக ஒரு நாளில் இரண்டு ஆத்துமாக்கள் தாரும் என்று ஜெபித்தார் அந்த வருடத்தில் அவர் ஜெபித்ததைப் போலவே எண்ணூறு ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டனர் ஜான் ஹைடின் தீவிர ஜெபம் பஞ்சாபில் மாபெரும் எழுப்புதலை ஏற்படுத்தியது ஜான் ஹைட் ஜபிப்பதை மிகவும் அருகில் இருந்து பார்த்த அவருடைய சரிதையை எழுதிய ஒரு நபர் இவ்வாறு கூறுகிறார் அவர் ஜெபிக்கும்போது பெருமூச்சு விடும் சத்தமும் ஏங்கும் சத்தமும் தான் கேட்கும் அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும் அவருடைய சரீரம் சாப்பாடு இல்லாததால் மிகவும் நலிந்து போயிருக்கும் அநேக இரவுகள் தூங்காத இரவுகளாகவே அவருக்கு ஜபத்தில் கழிந்தது என்று அவர் எழுதியிருந்தார் அம் இந்தியாவில் பஞ்சாபில் அதிக எழுப்புதல் காணப்பட காரணம் மிஷினரி ஜான் ஹைடின் ஜபம் தான் ஜபத்தால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே விசுவாசிகள் இரவும் பகலும் ஜெபித்தனர் அவர்கள் கத்தரை நோக்கி கத்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கரகம் செய்தருளும் என்று சொல்லி ஜெபித்தார்கள் அவர்களுடைய ஜபத்தை கேட்ட தேவன் மகத்துவமான அற்புதங்களை செய்தார் பேதுருவின் பிணியாளிகள் சுஸ்தமானார்கள் பிரத்யட்சமான அற்புதங்களை தேவன் செய்தார் சபையிலே ஜனங்களை தேவன் அனுதினமும் சேர்த்துக்கொண்டே வந்தார் மூவாயிரம் ஐந்தாயிரம் என சீஷர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போனது அப்போஸ்தலனாகிய பேதுருவின் விடுதலைக்காக விசுவாசிகள் இரவிலே ஜெபித்தனர் அவர்களுடைய ஜபத்தை கேட்ட தேவன் ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலையாக்கினார் பிரியமானவர்களே நம் இந்திய தேச எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க நம்மை அர்ப்பணித்தால் தேவன் மாபெரும் எழுப்புதலை கட்டளையிடுவார் நம் கண் காண அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் அநேகர் கர்த்தரை தேடி ஓடி வருவார்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஆகவே ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் தாமே மகத்துவமான காரியத்தை நம்முடைய இந்திய தேசத்திலே செய்வாராக